நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பிரிண்டர், கம்பெனி ஃபுல்லாக வந்து பிரிண்டிங் எய்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் கம்பெனியில் வந்து வேறு வேறு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ராயல் ரொமான்டிக் வந்தேன். அப்படி பார்க்கும்போது என்னோடய பேரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த சேஞ்சஸ் என்னென்னா புது பேர் மாற்றணுமான்னு கேட்டதுக்கு, இல்லை புது பேர்லாம் மாற்ற வேணாம், இருக்கிற நேம்லேயே இந்த சேஞ்சஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னதுனால அந்த இருக்கிற பேர்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நேம் வந்து கொடுக்கும்போது ஒருத்தர் கூப்பிடணும், ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து நம்மளோட போகாமல் நம்ம பையன், அதுக்கப்புறம் நம்மளோட வாரிசுகள் வந்து பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் கணிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இன் ஃப்யூச்சரும் வந்து இந்த பேர் வைக்கிறதுனால மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாக எனக்கும் பிடிச்சிருந்தது, ரொம்ப லைக் பண்ணேன். ஒவ்வொரு பேருமே நான் சார்கிட்ட தான் வந்து செலக்ட் பண்ணேன். ஒவ்வொன்றும் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ரொம்ப அருமையாக அவங்க பேசுறது, அவங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி வந்து சார் சொன்னாங்க.